வணக்கம் மக்கள், இந்த வீடியோ நம்ம ப்ளூ லாக் எபிசோட் 19 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம இசாகியோட டீம் போட்டியில் ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்த டீமுக்கு யார் எடுத்துக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு குனிகாமி எடுத்துக்கலான்னு பரோ சொல்கிறான். இந்த மேட்ச் ஃபுல்லாக குனிகாமி என்னை டார்கெட் பண்ணி தடுத்து நிறுத்துறான். ஸோ அவனோட டிஃபென்ஸ் நல்லாயிருக்கு, அதே நேரத்தில் அவனாலையும் லாங்காக ஷூட் பண்ண முடியும். ஸோ அவனும் நானும் ஒரே டீமில் இருந்தால் நிறையா கோல் என்னால் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நாகி சொல்கிற ரியோவை நம்ம டீமில் எடுத்துக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். காரணம், அவனோட சக்தியை யூஸ் பண்ணி தான் மற்ற ரெண்டு பேரோட பொட்டென்ஷியலையும் அவன் இன்னும் அதிகமாகவே கொண்டு வந்தான். இதை நம்ம டீமுக்கு யூஸ் பண்ணால் நம்மளால் அதிகமாக கோல் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இசாகி சொல்கிறா, ரியோ நம்ம டீமில் எடுத்துக்கிட்டால் அவன் நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவான், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட டீமே அழிஞ்சு போயிடும். நம்ம இந்த மேட்ச்சை ஜெயிச்சதுக்கான காரணம் அவங்க கூட மட்டும் போட்டி போடாமல் நம்ம டீமில் இருக்க மற்றவங்க கூட நம்ம போட்டி போட்டு விளாடணும். எப்பயுமே எல்லாரோட முன்னேறணும்னு நம்ம ஈகோவை நம்பி விளாடனால தான் இந்த போட்டியை நம்மளால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. சொல்லப்போனால் அப்படி விளாண்டா மட்டும்தான் நம்மளால் முன்னேற முடியும். இதுவே ரியோ நம்ம டீமுக்கு வந்துட்டு அவன் நம்மளுக்கு பாஸ் பண்ணுவான்னு நம்மளோட டிஃபென்ஸ் எல்லாமே குறைஞ்சி போயிடும். ஆமாம், இப்போ இசாகி நீ சொல்கிறதுல ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டதும் இப்போ இசாகி சிகிரியை சூஸ் பண்ணுறான் அவனோட டீமில் விளாட்றதுக்காக. இப்போ சிகிரி இசாகியோட டீமுக்கு போகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி குனிகாமிக்கிட்ட சொல்கிறான், நம்ம இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறோன்னு இந்த விஷயத்தை சுத்தமாக என்றைக்குமே நீ மறந்துடாத. இதுதான் நம்ம வருங்காலத்தில் இசாகியை எகுத்து போராடுறதுக்கான ஒரே வழி. நம்ம ரெண்டு பேரும் ஒரு ப்ராமிஸ் பண்ண ஒன்றா சேர்ந்து விளையாடி இசாகியை தோக்கடிப்போன்னு அந்த விஷயத்தை மட்டும் என்றைக்குமே மறந்துடாத. அடுத்து நாகி ரியோ கிட்ட வந்து பேசுகிறான், நீ இந்த கேமில் ரொம்பவே நல்லா விளாட்னால தான் ஒன்றை தோக்கடிக்கணும்னு கஷ்டப்பட்டு நாங்கள் புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம். அதனால தான் குறுக்கில் வந்து நான் பாசத்தை அடுத்து நிறுத்தினேன். இல்லைன்னா இந்நேரம் நீங்கள் தான் ஜெயிச்சிருப்பீங்க. நான் அடுத்த லெவலுக்கு போனதுக்கான காரணமே நீ தான் ரியோ. அப்படின்னா உன்னோட டீமில் நீ என்ன தானே எடுத்துருக்கணும்னு ரியோ கோவப்படுறான். நீ முன்னாடியோட ரொம்பவே மாறிட்டேன், நான் உனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிவிட்டு அதை ஓப்பனாக சொல்லிட்டு போயிடு. இப்போ நாகி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கான பதில் சொல்கிறான். ஆமாம் ரியோ, நீ சொன்னது கரெக்டாக தான். நீ எனக்கு தேவையில்லை, நான் முடிவு எடுத்துட்டேன். காரணம், உனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் திறமை இல்லை. சின்ன குழந்தை மாதிரி உட்காந்து மூலையில் அழுதுகிட்டே இருக்க, ப்ளீஸ் என்ன உங்களோட டீமில் சேர்த்துக்கோங்கன்னு. நம்ம விளையாடிட்டு இருக்கிறது ப்ளூ லாக், அந்த விஷயத்தை மறந்துடாத. நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து வேர்ல்டே பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகும்னு ப்ராமிஸ் பண்ணது என்னமோ உண்மை தான், ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நீ நினச்சியா? ப்ளீஸ் என்ன உங்களோட டீமில் சேர்த்துக்கோங்கன்னு அழுகிறதுக்கு பதிலாக ஜெயிச்சு என்ன உன்னோட டீமில் நீயே எடுத்துக்கோ. அடுத்து இசாகி சொல்கிறான், வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகிறதுக்கு பொட்டென்ஷியல் இருக்கவங்களால் மட்டும்தான் ப்ளூ லாக்கில் சர்வைவ் பண்ண முடியும். இதை கேட்டது கோவத்தில் ரியா உன்னோட தலையை குனிய போது குனிகாமி அதை பிடிச்சி நிமித்துறான். அவங்க எல்லாரும் போகிற விஷயத்த பாரு, இதை உன்னோட மனசில் அப்படியே பதிவை. இந்த கோவம் என்றைக்குமே நம்மளுக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் அடுத்த தரம் நம்மளால் அவங்கள தோக்கடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பாச்சரோட ஃப்ளாஷ்பேக். அவங்க அம்மா ஒரு பெயிண்டர், வீட்டில் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்க போது பாச்சரை அவங்கக்கிட்ட வந்து அவனுக்குள்ளே இருக்க மான்ஸ்டரை பற்றி பேசுகிறான். எனக்குள்ளே இருக்க மான்ஸ்டரை பற்றி வெளியில் சொன்னால் யாருமே நம்ப மாட்டுறாங்க, என்னை எல்லாருமே இலக்காரமாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த மான்ஸ்டர் எனக்கு வேண்டிய ஃபுட்பாலில் விளையாடிட்டுருக்கு. கவலைப்படாத பாச்சரா, நீ ஆசைப்பட்ட ஃபுட்பால் அந்த மான்ஸ்டரை ஓ கூட விளையாடுதுன்னா அந்த மான்ஸ்டர் சொல்கிறத நீ கேட்குறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. நீ என்ன பண்ணாலுமே ஊரில் இருக்கவங்க குறை சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறதுலாம் கண்டுக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. நெக்ஸ்ட்டு அடுத்து யார் கூட விளாட்லான்னு இசாகி பேசுகிறான். ஆனால் ரூமில் இருக்க யாருமே கண்டுக்கவே மாட்டுறாங்க. சொல்லப்போனால் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எப்பயுமே யாரும் இசாகி சொல்கிறத மதிக்கவே மாட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக இவங்க மூணு பேர், அவங்க மட்டும்தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு மற்ற விஷயத்தை சுத்தமாக கண்டுக்கவே மாட்டாங்க. மேட்ச் விளையாடப்போ தான் இசாகி வெறி பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருப்பான். ஆனால் இங்கே வந்தது குழந்தை மாதிரி அப்படியே ஆஃப் ஆகிடுவான். ரூம் ரொம்பவே கோப்பியாக இருக்குன்னு பரோ அவங்க ரெண்டு பேர்கிட்டயே சண்டை போகிறான், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுன்னு. ஆனால் அந்த பைப்பில் இங்கே சுத்தமாக கண்டுக்கவே மாட்டுறாங்க. எப்பறா இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறேன்னு இசாகி சாப்பிட்றதுக்கு போகிறான். ஏ கூட யாராவது வரீங்களான்னு கேட்க பரோ அவன் கூட வந்துடுறான். நான் திரும்பி வந்து பார்க்க போது எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிடணுன்னு. நெக்ஸ்ட்டு சாப்பிட போது இசாகிக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எப்பயுமே பரோ நம்ம கூட்டா எங்கேயுமே வரமாட்டான், இன்றைக்கி அவனே வந்திருக்கானு. அவங்ககிட்ட என்ன தான் பேசுனேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க போது பரோவே திடீர்னு பேச ஆரம்பிக்கிறான். நம்ம இசாகி பைப்பெல்லாம் பயங்கரமாக பயப்படுறான். மேட்ச் விளையாட போது நம்ம கொஞ்சம் ஓவராக பேசி அவனை திட்டோம், அதுக்கு பதில் என்ன பழிவாங்க பார்க்குறான் நான். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பரோ மறந்துட்டான். என் மேலே தான் சொல்லப்போனால் தப்பு இருக்குது, எல்லாமே நான் மட்டும்தான் பண்ண முடியும்னு நினச்சேன், ஆனால் அதுக்கான தப்பை நீ எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் உன்னை கிங்கு தான், புதுசாக ஒரு வழியில் என்னோடய டேலண்ட்டை நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். நீ விளாட்ற ஸ்டைலை பற்றி சொல்லுன்னு பரோ கேட்க ஈசாக்கி அவனோட பவர் எல்லாத்தையுமே சொல்கிறான். எனக்கு ஸ்பெஷல் அவேர்னஸ் இருக்குது, யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கா, யார் எங்கே வரா, எல்லாத்தையும் நான் கொஞ்சம் நல்லாவே நோட் பண்ணுவேன். ஆல்சோ என்னோட பவர் டைரக்ட் ஷூட் பண்ணுறது. போலியா கிட்ட வரத்துக்காக ஃபீல்டில் இருக்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு நோட் பண்ணி போலியா பக்கம் வரத்துக்காக சின்னதாக நான் ஒரு கேம் ஆடுவேன். இப்போ இசாகி நார்மலாக பேச ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டெல்லாம் நான் அவனை பார்த்து ரொம்பவே பயப்படுறேன், ஆனால் நீ கூட ரொம்ப நல்லா வந்தாப்பானு. நெக்ஸ்ட்டு ரூமில் இருக்க நாகி பால் கண்ட்ரோலை பற்றி ஒரு வீடியோ பார்த்துட்டுருக்கா. அதில் இருக்கிறது நோயல் நோவா, இவன் தான் வேர்ல்டு நம்பர் ஒன் பிளேயர். பட் அவன் யார் என்னன்னு கூட நாகிக்கு சுத்தமாக தெரியல. இப்போ சிகிரி தான் ஒன்று ஒன்று அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான். அவன் பாலை கண்ட்ரோல் பண்ணுறது பார்க்கவே ரொம்ப மாசாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணணும்னு நாகிக்கும் ஆசை.
அடுத்து சிகிரியோட காலில் இருக்க காயத்தை பற்றி விசாரிக்கிறேன். அவன் அந்த காயத்தை பற்றி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறான். இன்னொரு தடவை இதே இடத்துல அடிப்பட்டா என்னால் ஓட முடியுமான்னு கூட எனக்கு சரியாக தெரியல. ஒரு காலத்தில் அதை பற்றி நான் ரொம்ப பீ கவலைப்பட்டேன், ஆனால் அது எல்லாத்தையுமே இப்போ தாண்டி வந்துட்டேன். இப்போ வேர்ல்டு நம்பர் ஒன் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இதே மாதிரி உன்னை நிறைய வீடியோஸ் இருக்குது நாகி கிட்ட காட்டுறான். இவங்க ரெண்டு பேரும் பேசி பேசி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பரோன் இசாக்கி ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து பார்த்தா ரூமில் எக்கச்சக்கமான குப்பெல்லாம் இருக்குது. ரூமில் இருக்க ஒரு ஒரு பொருளையும் சிகிரி தூக்கி போகிறான். அது எல்லாத்தையுமே நாகியை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். இது மூலிமா அவனோட ஸ்கில்லை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் பரோக்கு செம்மையான கோவம். ஆனால் இசாக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறான். நம்ம டீம் முன்னாடியோட இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாரால என்ன முடியும்னு எனக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி கண்டிப்பாக ரின்னை நான் தோக்கடிப்பேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் மாச்சரா ரின் கூட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ரின் எல்லாத்தாரையுமே அவங்ககிட்டருந்து பாலை வாங்கிடுறான். என்னப்பா என் கூட விளாட்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலான்னு பாச்சரா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, என் கூட விளாட்றது வேணால் உனக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் என் கண்ணை நீ ஒரு நார்மலான பிளேயராக தான் இருக்க. நீ என்ன தான் நல்லா ட்ரிபிள் பண்ணாலும் கடைசியில் பாலை யாருக்கிட்டே கொடுக்கறதுக்காக நீ தேடிக்கிட்டே இருக்க. இப்படிப்பட்ட ஒரு நினப்பை வச்சுட்டு என்னன்னா உன்னால் ஜெயிக்கவே முடியாது. நம்ம பாச்சரா சின்ன வயசுல அந்த ஃபுட்பாலை எப்பயுமே அவனோட கையில் வச்சுக்கிட்டே இருப்பான். சொல்லப்போனால் இந்த உலகத்தில் ஃபுட்பால் விளாட்றதா அவனுக்கு ரொம்பவே பிடிச்சது. அதுலேயும் முக்கியமாக ட்ரிப்ளிங்கில் அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதனாலே சின்ன வயசுலேருந்து பெருசாக அவன் கூட யாருமே விளையாடவே மாட்டாங்க. எப்பயுமே அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு தடவை கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாச்சராவை திட்டிடுறாங்க. லூசு பையன் மாதிரி நீ இருக்கன்னு. அதை கேட்டதும் பாச்சரா ரொம்பவே கோவப்பட்டு அவங்க கூட சண்டைக்கு போகிறான். ஆனால் அவங்க மூணு பேரும் சேர்த்து பாச்சராவை வெளு வெளுன்னு வெளுத்துறாங்க. அடுத்து பாச்சராக்கு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க, ஓம் மலி தப்பில்லை, உன் கூட விளாட்ற பசங்க மலியும் தப்பில்லை, உங்கள் ரெண்டு பேரோட பார்வையும் வேறு மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் சின்ன வயசில் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். ஆனால் நாள் போக போக அந்த கனவு கண்டிப்பாக முன்னேறாதுன்னு அந்த விஷயத்தையும் அவங்க மறந்துடுவாங்க. அவங்க மனசாட்சி சொல்கிறத கேட்டு நடக்காமல் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக அப்படியே விட்டுருவாங்க. அதே சாத்தம் தான் உனக்குள்ளேயும் கேட்டுட்ருக்கு. உனக்குள்ளே இருக்க அந்த மான்ஸ்டரை சொல்கிறத நீ கேளு, அதை என்றைக்குமே மறந்துடாத. அதுக்கப்புறம் பாச்சரா எப்பயுமே அந்த மனசாட்சி சொல்கிற மாதிரி விளையாட ஆரம்பித்து அவனோட ஆசை என்னவோ அதுதான் அவனோட மனசு சொல்லிச்சு. பாச்சராவோட ஸ்கூலில் இருக்க யாருமே அவன் நினச்சபடி விளையாடவே இல்லை. கோச் கூட எப்பயுமே மற்றவங்க கூட ஒன்றா சேர்ந்துன்னு அவனை எப்பயுமே திட்டிக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் டிவியில் மேட்ச் பார்க்க போது வேர்ல்டில் இருக்க பெஸ்ட் பிளேயர்ஸ்குள்ளே இருக்க மான்ஸ்டர் அவனால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாச்சரா அவனுக்கு ஈக்குவலாக விளாட்ற ஆளை தேட ஆரம்பித்தான். இவன் கூட நம்ம சேர்ந்து விளாடா நம்மளோட மனசு நிறையும்னு. ஆனால் அப்படி யாருமே கிடைக்காம இருந்த போது கூட பாச்சரா அவனோட நம்பிக்கையை இறக்காமல் மான்ஸ்டர் மேலே நம்பிக்கை வச்சு தொடர்ந்து விளாட ஆரம்பித்தான். நாட்கள் போக போக அவன் மனசுக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் நான் யாருமே கண்டுபிடிக்காமல் போயிடுவேனோன்னு. அதை பற்றி அவன் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ தான் ப்ளூ லாக்கில் போகிறதுக்கான பாஸ் அவனுக்கு கிடைச்சிச்சு. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி தான் தலைவன் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கான். பாச்சரோட கடைசி நம்பிக்கை ப்ளூ லாக் தான். அவன் தேடுற மாதிரி ஆள் இந்த இடத்துல கிடைப்பானா அவன் நம்பினான். தலைவன் தூங்கிட்டு இருக்க போது அவனோட கனவுல ரொனால்டோ மெஸ்ஸி எல்லாம் வந்தாங்க. தூக்கத்துலேருந்து கண் முழிச்சு பார்த்தா ப்ளூ லாக்கில் ஃபர்ஸ்ட்டு செலெக்ஷன் ஆரம்பிச்சிடுச்சு. எலிமினேஷன் கேம் பவுல் கடைசியாக யார்கிட்ட இருக்கோ அவங்க வெளியில் போயிடுவாங்க. அந்த நேரமாக பார்த்து தான் ஈராஷி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இசாக்கிக்கு கிடச்சிச்சு. இருந்தால் கூட அவனை ஷூட் பண்ணாமல் பவுலை நோக்கி வேறு ஒரு திசையில் ஓட ஆரம்பித்தான். ப்ளூ லாக்குக்கு நான் வந்ததுக்கான காரணமே என்னோடய திறமையை வெளிப்படுத்தணும். எனக்கு பின்னாடி இருக்கவங்கள எலிமினேட் பண்ணுறது மூலிமா ஒன்றுமே ஆகாது, எனக்கு முன்னாடி இருக்கவங்கள எலிமினேட் பண்ணணும். அந்த விஷயம் மாச்சராக்கு ரொம்பவே முடிஞ்சிடுச்சு. டைம் ஒரு பக்கம் முடிஞ்சுக்கிட்டே இருக்க போது இசாக்கி கிட்டேருந்து அவன் பாலை எடுத்துட்டா ரொம்பவே ரிஸ்க் அதிகமாக இருந்தால் கூட நான் தேடுற ஆள் இசாக்கி தானான்னு முடிவு பண்ணுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க்கான சான்ஸ் எடுத்திருக்கா. இது வரைக்கும் அவனோட வாழ்க்கையில் தேடுற ஆள் அவன் கண்டுபிடிக்கவே இல்லை. ப்ளூ லாக் தான் அவனோட கடைசி நம்பிக்கை. பாச்சரா தொடர்ந்து கீராவை டார்கெட் பண்ணா, ஆனால் கீரா எல்லாத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். கடைசியாக இசாக்கி கிட்டே பாலை பாஸ் பண்ணால் அந்த நேரமாக பார்த்து இசாக்கி கீராவை எலிமினேட் பண்ணிட்டான். அது மூலியமா தான் நான் தேடுறாள் இசாக்கினா அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். மான்ஸ்டர் தான் இசாக்கி கிட்டே பாலை பாஸ் பண்ண சொல்லிச்சு. இவ்வளோ நாளாக நீ தேடிட்டு இருந்த மான்ஸ்டர் இசாக்கி தான். அப்போலேருந்து அவனுக்கு இசாக்கி மேலே முழு நம்பிக்கை இருக்குது. இப்போ கூட இசாக்கி நம்பிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் இசாக்கி ஒரு வகையான மான்ஸ்டராக இருந்தால் அதே மாதிரி ரின்னு வேறு ஒரு வகையான மான்ஸ்டராக இருக்கான். நான் இவ்வளோ நாளாக யாரையும் தேடிட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் ரின்? ஆல்சோ எனக்குள்ளே ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அது சொல்கிறபடி தான் நான் விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்டதும் ரின்னுக்கு பெருசாக எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. குழந்தை மாதிரி பேசி என்னோடய டைம்லாம் வேஸ்ட் பண்ணது, எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ரின் கிளம்புறேன். அப்போ தான் பாச்சியராக ஒரு விஷயம் புரியுது. எனக்கு ஒன்றும் ரின்னு முழுசாக புரியல, இவன் கொஞ்சம் வித்தியானமான மான்ஸ்டராக இருக்கான்னு. இப்போ ட்ரைனிங் ரூமை விட்டு வெளில வந்து பார்த்தா இசாக்கி யோசிச்சு அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். பாச்சரா உன்னை பார்த்து இவ்வளோ நாளாக ஆச்சு நண்பா, சொன்ன மாதிரி நான் திரும்பி வந்துட்டேன் உன்னைய கூட கூட்டிகிட்டு போகிறதுக்காக. என்னப்பா ரின்னு, நம்ம ரெண்டு பேரும் மோதலாமா? இந்த தடவை நான் உன்னை தோக்கடிப்பேன்னு சொல்ல அதை கேட்டது பாச்சராக்கு செம சந்தோஷம். என் முன்னாடி ரெண்டு மான்ஸ்டர் இருக்குது, அதில் யார் பெஸ்ட்டான மான்ஸ்டர்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன்.
இதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.